அனைவருக்கும் வணக்கம் முருகனுக்கு உரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மற்றும் கடற்கரையிலும் மலை கோவிலாகவும் அமைந்திருக்கு நூத்தி முப்பது அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாகவே அமைந்திருக்கு முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றியை தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜை செய்தாராம் இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் அருள்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தருத்திருக்கிறார் இவருக்கு இடது பின்புறம் ஒரு சுவரில் லிங்கமும் இருக்குது அப்படின்னும் இவருக்கு தீபாராதனையும் காட்டிய பின்பே முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடக்கும் அப்படிங்கிற தகவல்களும் இருக்கு இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றிய பல அறியாத தகவல்களை தெரிந்துக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூரில் முருகன் சன்னதிக்கு மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு சஷ்டி விழா முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் அல்லாமல் சூரசம்ஹார மூர்த்தியான திருச்செந்தூர் முருகன் கிழக்கு நோக்கி நின்ற குளத்தில் காட்சியளிக்கிறார் இவருக்கு அருகில் இடப்புறத்தில் சிவலிங்க ஜெகநாதர் இருக்கிறார் முருகப்பெருமானை சுப்பிரமணியர் வணங்குகிறார் என்று புராணங்களில் கூறப்பட்டிருக்கு இவரது வலது மேல் கையில் சக்தி வேலாயுதம் ஏந்தி இடது மேல் கையில் செபமாலை தரித்தவராகவும் அழுகிய இடது இடுப்பில் வைத்து கொண்டு வலது கீழ் கையில் பூவை வைத்தவராகவும் வீரமுடையவராகவும் முக்கண்ணனை சதா பூஜை செய்பவராகவும் கடற்கரையில் நின்றபடி காட்சியளிக்கிறாங்க முருகப்பெருமான் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டுவதெல்லாம் கொடுப்பவராகவும் ஆகவே காட்சியளிக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் பக்தர்களுக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அதை உடனடியாக நிறைவேற்றி தரும் கடவுளாகவும் இருக்கிறாங்க சிங்கார வேலனாகிய சிங்களில் வேல் வாங்கிய முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்காக போருக்கு கிளம்புகிறார் அருள் வடிவான முருகனுக்கு சூரனை வதைக்க மனமில்லை அதனால் வீரபாகு தலைமையிலான நவ வீரர்களையும் அனுப்பியிருக்காங்க தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்கும்படி அறிவுரை கூறினார் வீரபாகு சூரனோ ஆணவம் என்று பேரருள் வடிவம் கொண்டு யாவரையும் அழிக்க எண்ணினான் சூரபத்மனின் பிள்ளைகளாகிய பானுகோபன் அக்னி முகாசூரன் தம்பிகளான பானுகோபன் வரத்தினால் பெற்ற இந்திரன் ஞானத்தேர் சிங்கவாகனம் சேனிகள் அனைத்தையும் சூரபத்மன் இழந்தாங்க இறுதியில் மாயப்போர் முறிகளை செய்ய துவங்கினாங்க கடலில் சென்று உலகமெல்லாம் நிலை வகையில் பெரிய மாமரமாக நின்றாங்க கொண்டு எழுந்த முருகப்பெருமான் வேலாயுதத்தை ஏவி விட்டாராம் அம்மாரம் இருக்கூறாக சிதிந்து விட்டதாம் ஒரு பாதியை மயிலாகவும் மறு பாதியை செவிலாகவும் மாற்றி ஏற்றுக்கொண்டாராம் முருக தத்துவத்திற்கு சிறப்பான தனித்தன்மை இருக்கு சூரசம்ஹாரம் என்ற அசுரனாகிய சூரபத்மனை முருகப்பெருமான் கொன்றார் என்று பொருள் கொள்ளக்கூடாது உண்மையில் சூரனையும் ஆட்கொண்டு பெருவாழ்வும் தந்தருளிக்கிறார் எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பு இதுவாகவே இதுவாகவேதான் இருக்கு தான் வயதாரையும் வாழவை பெண் முருகன் அப்படின்னு போற்றி வழிபடுறாங்க அது மட்டுமல்லாமல் அசுர எண்ணங்களை விடுத்து நல்ல எண்ணம் என்னும் மயிலாக மாறி ஆறுமுக பெருமானை தாங்கி மகிழ்வோம் முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்ப்பெற ஷஷ்டி திதியில் வென்று ஆட்கொண்டார் இந்த நாளே நாளேதான் கந்த ஷஷ்டியாகவே கொண்டாடப்படுது அப்படின்னும் இவ்விழாவிற்கு வேறு காரணங்கள் இருப்பதாகவும் மகாபாரதம் கந்தபுரன் ஆகியவற்றெல்லாம் கூறுகிறதா முனிவர்கள் ஒரு ஐப்பசி மாத அமாவாசை தினத்தன்று வேள்வி வளர்த்து யாகம் துவங்கினார்களாம் ஆறு நாட்கள் நடந்த அந்த யாக குண்டத்தில் எழுந்த தீயிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வித்து வீதமாக ஆறு வித்துக்கள் சேகரிக்கப்பட்டு அந்த வித்துக்கள் ஆறாம் நாளில் ஒன்று சேர்ந்து முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வாறு முருகப்பெருமான் அவதரித்த நாள் தான் கந்த சஷ்டி அப்படின்னு மகாபாரதத்தில் கூறுகிறது கந்த புராணத்தில் கட்சியப்ப சிவாச்சாரியார் தேவர்கள் ஐப்பசி மாத வளர்பிறையில் முதல் ஆறு நாட்கள் கும்பத்தில் முருகனை எழுந்தருள் செய்து அசுரர்களை பதம் செய்வதற்காகவும் அவரது அருள் வேண்டியும் நோன்பு இருந்தனர் முருகனும் அவர்களுக்கு அருள் செய்தார்களா இதனை நிறைவேறுத்தும் விதமாக தான் ஐப்பசி அமாவாசையை அடுத்து கந்த சஷ்டியாகவே கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் அல்லாமல் திருச்செந்தூரில் ஐப்பசி மாத அமாவாசைக்கு மறுநாள் அதிகாலையில் மூலஸ்தானத்தின் பின்புறத்தில் வள்ளி தெய்வானை சன்னதிகளுக்கு நடுவே உள்ள ஹோம மண்டபத்திற்கு மூலவர் பிரதிநிதியாக வள்ளி தெய்வானையுடன் உடன் அதாவது முருகன் எழுந்துருளி இருக்காங்க அருகோண வடிவில் அமைக்கப்பட்ட யாக குண்டத்தில் யாகம் துவங்குமாம் குண்டத்தை சுற்றிலும் சிவன் அம்பிகை நான்கு வேதங்கள் முருகன் வள்ளி தெய்வானை தெருமால் விநாயகர் சப்தகுரு பிரம்மா தேவர்கள் சூரியன் பாலகர்கள் என அனைத்து தேவதைகளையும் கும்பத்தில் எழுந்தருள செய்கிறார்கள் தினமும் முற்றிக் யகசாலை யாகசாலை பூசை முடிந்தவுடன் முருகனை சண்முக விலாச மண்டபத்திற்கு எழுந்துருள்கிறார்களாம் ஆறாம் நாளன்று சூரசம்ஹாரம் செய்வதற்காக வள்ளி தெய்வானை இல்லாமல் தனித்து கடற்கரைக்கு எழுந்துருள் இருக்காங்க சம்ஹாரம் முடிந்த பின் வெற்றி வேந்தராக வள்ளி தெய்வானையுடன் யாகசாலைக்கு திரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமான் சிவபெருமானினோட அம்சமாகவே அவதரித்தவர் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை தந்தைக்கே குருவாக இருந்து உபதேசித்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அதே மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில் அடைத்தவர் அப்படின்னு சூரனை சம்ஹாரம் செய்த பின்பு மகாவிஷ்ணு மகளை மணந்து கொண்டவர் மாமனான மகாவிஷ்ணு பாசத்திற்கு கட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வாறு முருகப்பெருமான் மும்மூர்த்திகளாகவும் திகழ்கிறார் இதனை உணர்த்தும் விதமாக தான் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் ஆவணி மாசி மத திருவிழாவின் போது சிவன் பெருமா பிரம்மா என மும்மூர்த்திகளின் அம்சமாகவே காட்சி தருகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூரில் முருகன் ஆலயத்தில் வீரவாகு தேவர் காவல் தெய்வமாகவே இருக்காங்களா இதனால் இத்தலத்துக்கு வீரவாக பட்டினம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கா அது மட்டும் அல்லாமல் திருச்செந்தூர் தளத்தில் தினமும் வீரவாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகே மூலவரான முருகப்பெருமானுக்கு பூஜையும் நடத்தப்படுகிறதா மூலவர் பாலசுப்ரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடை அணிவிக்கப்படுதா சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடைகளும் அணிவிக்கப்படுமா மூலவருக்கு பின்புறம் சுரங்காறை ஒன்று இருக்கா அதை நாம் உள்ளே சென்று பார்த்தால் முருகப்பெருமானின் பூஜித்த பஞ்ச லிங்கங்களை தரிசனம் செய்யலாம் அப்படின்னும் இதற்கு அரைக்கு பாம்பறை என்ற ஒரு பயிரும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் கோவில் இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்கா இந்த குகைக்கு முன்புள்ள சந்தனமாலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரிவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் அல்லாமல் திருச்செந்தூர் தளத்தில் சண்முகர் ஜெயந்திநாதன் குமரவிடங்கர் அலைவாய் பெருமான் நான்கு உற்சவர்கள் இருக்காங்களாம் இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்று அழைப்பாங்களாம் அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் கோவில் கோபுரம் பதினேழாம் கட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்க ஒன்பது அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டவையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் முருகனே போற்றி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் திருப்புகள் பாடியும் இருக்காங்க இந்த பாடல் பக்தி சிரத்தையுடன் பாடினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு ஐதீகமாகவே இருக்கு திருச்செந்தூர் கோவில் வடிவம் பிரணவ மந்திரமான ஓம் எனும் வடிவில் அமைந்திருக்கான் அது அல்லாமல் திருச்செந்தூர் கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் நூற்றி இருபத்தி நான்கு கொண்ட தூண்களும் இதை தாங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் நாளை கிணறு இருபத்தி நான்கு அடி ஆழத்தில் இருக்குமாம் வற்றாத நீரூற்றாகவும் இங்கே நீராடிய பிறகு கடலில் நீராட வேண்டும் என்பது ஐதீகமாகவும் இருக்கான் தமிழகத்தின் முதன் முதலில் நாகரிகம் தோன்றிய நகரங்களுள் திருச்செந்தூரும் ஒன்று அப்படின்னு பெருமை மிக்க சொல்லிக்கொள்ளலாம் இந்த ஆலயத்திற்கு செல்லும் வழியில் தூண்டுகை விநாயகர் கோவில் இருக்குது இந்த விநாயகரை வணங்கிய பின்புதான் முருகப்பெருமான வணங்க செல்ல வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களும் இருக்கு இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே